अस्मद् गुरु परंपरायै नमः। ஓ தத்துவம் தத்துவம்னு சொல்றோம் சம்ஸ்கிருதத்துல, அத தமிழ்ல பொருள்னு சொல்றோம், இங்கிலீஷ்ல மேட்டர்னு சொல்றோம். இந்த தத்துவம் என்றாலோ பொருள் என்றாலோ இல்ல மேட்டர்னாலோ என்ன, எல்லாம் ஒண்ணுதான். இந்த மூணும் வெவ்வேறு லாங்குவேஜில் சொல்றோம் அவ்வளவுதான். இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, பொருள்னா ஜென்ரலா நமக்கு என்ன ஒரு நிலைப்பாடு இருக்குன்னா, ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு வஸ்துவை பொருள்னு சொல்றோம் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். அது ஒரு தப்பான அபிப்பிராயம். சாஸ்திரங்கள் என்ன சொல்றதுன்னா, பொருள்ங்கிறது எதுன்னா, எதை நாம் பொருட்படுத்துகிறோமோ அது பொருள். பொருள்ங்கிறதுக்கு மீனிங்னு இன்னொரு அர்த்தம், அர்த்தம்னு ஒரு அர்த்தம் வரும். இப்போ ஒரு ஒன்றை பற்றி எதை பொருட்படுத்தி நாம் சொல்லுகிறோமோ, இப்ப கடிகாரம்னு சொல்றோம், உடனே உங்களுக்கு அந்த கடிகாரத்தினுடைய உருவம் உங்க மனசுல வந்துடும் இல்லையா. அதுக்கு சின்ன முள் இருக்கு, பெரிய முள் இருக்கு, செகண்ட் முள் இருக்கு, அது வந்து ஒண்ணுல 12 வரைக்கும் இருக்கு, அது மணி காட்டுறது, இப்படிங்கிற விஷயம் எல்லாம் நமக்கு அதுல இருந்து அந்த பொருட்படுத்துறதுனாலே நமக்கு கிடைக்கும். இதே மாதிரிதான் விச் எவர் மேட்டர்ஸ் யூஸ் எ மேட்டர், அதனால மேட்டர்ங்கிறது அதே அர்த்தம் தான். இப்போ தத்துவம்னு சொன்னா அது உண்மை பொருள், யதாவஸ்திதமா எது இருக்கோ அதுதான் பொருள்னு சொல்றோம், தத்துவம்னு சொல்றோம். இந்த தத்துவங்கள் சர்வ வஸ்தூனாம் அப்படின்னா எல்லா பொருட்களும், திதாபின்னம்னு சாஸ்திரம் சொல்றோம், அது இரண்டு வகைகளாக இருக்கின்றன. இந்த ரெண்டு வகைகள் என்ன, பிரமாணம்னு ஒண்ணு, பிரமேயம்னு ஒண்ணு. இந்த பிரமாணம்ங்கிறது எதால நாம ஒரு வஸ்துவை பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கிறோமோ அதுக்கு பிரமாணம்னு பேரு. பிரமேயம்னா அந்த பிரமாணத்தினால எந்த வஸ்துவை நாம தெரிஞ்சுக்கிறோமோ அதுக்கு பிரமேயம்னு பேரு. அப்போ எதால் தெரிந்து கொள்கிறோமோ அது பிரமாணம், எதை தெரிந்து கொள்கிறோமோ அது பிரமேயம். இத நல்லா மனசுல வாங்கிக்கணும். இப்போ பிரமாணம் என்பது ஒரு பொருளை இன்னதுன்னு காட்டி கொடுக்கும், இன்னதுன்னு அது விவரிக்கும், அதனால அதுக்கு பிரமாணம்னு பேரு. பிரமா என்றால் யதாவஸ்திதமா, அதாவது உள்ளது உள்ளபடி சொல்றது. அது இப்ப நாம ஒரு பொருளை பார்த்து வேற ஒன்றா கூட தெரிஞ்சுக்கலாம், ஆனா அது உண்மையான இதா இருக்குமா, இருக்காது. அதனால ஒரு உண்மை நிலையை நமக்கு சொன்னா அதுக்கு பிரமான்னு பேரு. அதை சுருக்கமான முறையில அறிந்து கொள்வது நம் அப்ப பிரமாணம் அப்படின்னு சொன்னா, அதாவது ஒரு வஸ்துவை சுருக்கமான முறையிலே நாம் தெரிந்து கொள்வதற்கு எது உதவியாயிருக்கிறதோ அது பிரமாணம். அந்த பிரமாணத்தாலே காட்டப்படுவது, அறியப்படுவது பிரமேயம். இப்போ இந்த பிரமாணம் மூன்று வகையா இருக்குங்கிறது நமக்கு தெரியும், பிரத்யக்ஷம், அனுமானம், சப்தம். சப்தம்ங்கிறது வேதம். இப்போ நாம இந்திரியங்களாலே அறிவது பிரமாணம், அந்த பிரத்யக்ஷம். பிரத்யக்ஷம்னா அதை வந்து கண்ணால தான் பார்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை, காதால கேட்டாலும் பிரத்யக்ஷம் தான். இப்ப குருடனுக்கு கண்ணு இல்லை, அவன் தடவி தடவி கையால ஒரு பொருள், இது சேரு, இது டேபிள்னு தெரிஞ்சுக்கிறானோ, அந்த மாதிரி நமக்கு இந்திரியங்கள்னாலே அறியப்படுவது பிரத்யக்ஷம். அப்போ இந்திரியங்களாலே அறியப்படும் ஒரு வஸ்துவை கொண்டு பிரிதொரு வஸ்துவை நாம் ஊகம் செய்வது, ஊகித்துக் கொள்வது, அனுமானிப்பது என்பது அனுமானம். இப்போ ஒரு தூரத்துல ஒரு குப்பத்துல குடிசை பத்தி நிறுத்தும், அந்த குடிசை பத்தினா மேல வாரத்துல கரும் புகை தெரியறது. இப்போ அந்த புகையை பார்த்தோம்னா, ஐயோ எங்கேயோ உங்க குடிசை ஒரு ரெண்டு மைல் கந்தண்டா ஒரு குடிசை சேரி பத்தி நிறுத்துறா அப்படின்னு சொல்றோம். இப்போ அங்க தீப்பிடிச்சு எரியறதுன்னு சொல்றோம். எதனால சொல்றோம், அந்த புகையை பார்த்ததுனால நாம
ஏறியறது அப்படிங்கறத ஊகிக்கிறோம் அல்லது அனுமானிக்கிறோம். அப்ப கண்ணால பிரத்யக்ஷமா பாக்குறது எதை? அந்த கரும் புகைய. ஆனா நாம ஊகிக்கிறது என்ன? நெருப்பு இல்லாம புகையுமா? அதனால புகைக்கு காரணம் ஹேது இந்த அக்னி, அதனாலே அங்கே அக்னி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோமா? அதனால இது அனுமானம். சப்தம் என்றால் வேதங்கள்ல இது இது இப்படின்னு விவரிச்சுன்னு போறது, அது நம்ம கண் கூட பார்க்க முடியாது. இப்ப ஆத்மாவை பத்தியோ பரமாத்மாவை பத்தியோ ஜீவாத்மாவை பத்தியோ பரமாத்மாவை பத்தியோ வேதம் நிறைய சொல்றது. அந்த இதெல்லாம் நம்ம கண் கூட பார்க்க முடியுமா? இந்திரியங்களால அறிந்து கொள்ளணும். ஒவ்வொருத்தரையும் அந்தரியாமையா பகவானும் இருக்கான், ஒவ்வொருத்தரையும் ஜீவாத்மா இருக்கு. இந்த ஜீவாத்மா என்னது இப்படி இருக்குன்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடிகிறதோ? நம்ம இந்திரியங்களால அறியப்பட முடிகிறதோ? இல்லை. அதனால இந்திரியங்களாலே அறியப்படாத பிரத்யக்ஷத்தினாலேயோ அனுமானத்தினாலேயோ சாத்தியமாகாதவற்றை நாம எதை கொண்டு தெரிஞ்சுக்கிறோம்? அந்த சப்தமான வேதத்தை கொண்டு தெரிஞ்சுக்கிறோம். இதனால இந்த சப்தமும் ஒரு நல்ல பிரமாணமே. அப்போ பிரத்யக்ஷம் அனுமானம் சப்தம்ங்கிறதான இந்த மூன்றும் ஒரு பொருளை நமக்கு தெள்ள தெளிவாக காட்டுவதனாலே, நாம் அதை அறிந்து கொள்ள உதவி செய்வதனாலே அதை பிரமாணம்னு சொல்றோம். இந்த பிரமேயம்ங்கிறது இருக்கு பாருங்க. இப்போ முன்னையே சொன்னோம், அந்த ஒரு எதை நாம் பொருட்படுத்துகிறோமோ அது பொருள். இப்ப பொருள்னா ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னு நாம மனசுல ஒரு தப்பான அபிப்பிராயம் நிறைய பேருக்கு இருக்கு. அது அப்படி அர்த்தம் இல்லை. ஏன்னா இப்ப நல்லது கெட்டது உயர்ந்தது தாழ்ந்தது அப்படின்னு நம்ம விவகரிக்கிறோம். அப்போ உயர்ந்ததுன்னு எதை சொல்றோம்? தாழ்ந்ததுன்னு எதை சொல்றோம்? இல்லையா? அப்போ இவைகளெல்லாம் ஆப்ஜெக்டா இல்லை. இதெல்லாம் குவாலிட்டிஸ். அது சிறந்ததுன்னு சொல்றோம், நல்லதுன்னு சொல்றோம், கெட்டதுன்னு சொல்றோம். அதெல்லாம் குவாலிட்டிஸ். அந்த குவாலிட்டிஸ் எப்போதும் என்ன பண்ணும்? ஒரு நவுனை சார்ந்தே இருக்கும். இட் வில் ஆல்வேஸ் எம்ப்ரேஸ் அன் நவுன். அந்த மாதிரி இருக்கும்போது இது ஆப்ஜெக்டா இல்லை, அது குவாலிட்டிஸ். அந்த குவாலிட்டிஸும் பொருள் தான் சாஸ்திரப்படி. ஏன்னா அதை ஒரு நல்லதா இருக்கிறதையோ கெட்டதா இருக்கையோ வசந்ததையோ தாழ்ந்ததையோ நாம் பொருட்படுத்துகிறோம். தாழ்ந்ததை விட்டு வசந்ததை கொள்ள வேணும் என்பதை பொருட்படுத்துகிறோம். அதனால அதுவும் பொருளே. இந்த தத்துவங்கள் அல்லது உண்மை பொருட்கள் ரெண்டு வகையா இருக்கும், பிரமாணம்னு பிரமேயம்னு. அதுல இந்த பிரமாணமானது பிரத்யக்ஷம்னு அனுமானம்னு சப்தம்னு ஒரு வகையா, மூணு வகையா இருக்கும். இந்த பிரமேயம் எதை, பிரமாணத்தினாலே எதை நாம தெரிஞ்சுக்கிறோமோ அது பிரமேயம். அந்த பிரமேயமானது இரண்டு வகையா இருக்கும், அதாவது பராக் என்றும் பிரத்யக். பராக் என்பதுக்கு பிறருடைய உபயோகத்துக்காக இருப்பதுன்னு அர்த்தம். பிரத்யக் என்பது அது சுயம் தனக்கு தானே பிரயோஜனமாக இருப்பதுன்னு அர்த்தம். இப்போ இந்த பராக்குக்கும் பிரத்யத்துக்கும் உள்ளதான வித்தியாசம் இப்ப நமக்கு நல்லா தெரிகிறது. ஏன்னா அது இதை இன்னொரு விதமாகவும் சொல்லுவார், அதாவது அறிவுள்ள வஸ்து அறிவில்லாத வஸ்துன்னு. இத இந்த அறிவில்லாத அச்சேதன வஸ்துக்கள் இருக்கே அது எப்படின்னு சொல்றோம்? அதை நம்ம இந்த திரவியம்னு சொன்னோம். அத்ரவியம் இந்த பிரமேயமானது திரவியம் என்றும் அத்ரவியம் என்றும் இரண்டு வகைகளாக இருக்கும். இந்த திரவியம் நம்ம சொல்றது இதுதான் ஆப்ஜெக்ட், அதுக்குதான் ஒரு டெஃபினட் ஷேப் இருக்கும். இந்த அத்ரவியம்னு சொல்றோமே இதெல்லாம் குணங்கள். இந்த திரவியமானது ஜடம்னு அஜடம்னு ரெண்டு பகுதியா இருக்கும். இந்த அத்ரவியம் பத்து விதங்களாக இருக்கும். அது அந்த சப்த ஸ்பர்ச ரூப ரச கந்தம் இப்படிங்கிறதான ஐந்து,
சத்துவம் ரஜஸ்தமசுங்கிறதான மூணு குணங்கள், அதுக்கப்புறம் சம்யோகம் சக்திங்கிறதான ரெண்டு. இது பத்து விதமா இருக்கு. இப்போ அஞ்சு மூணு எட்டு ரெண்டும் பத்து. அப்போ இந்த அத்ரவியம் பத்து வகைகளாக இருக்கும். இந்த திரவியமானது முதல்ல ஜடம் என்றும் அஜடம் என்றும். ஜடம் என்றால் ஒளிரா பொருள், அஜடம் என்றால் ஒளிரும் பொருள் இல்லையா. இந்த ரெண்டுக்குமே சேர்த்து ஒரு பேரு அச்சேதனம் அப்படின்னு, அறிவற்ற வஸ்துக்கள் அப்படின்னு. இப்போ ஜடம் என்றால் அது நான் லுமினஸ் சப்ஸ்டன்சஸ், அஜடம் என்றால் லுமினஸ் சப்ஸ்டன்சஸ். இப்போ இந்த ஜடம்ங்கிறது இருக்க, அது பிரகிருதி என்றும் காலம் என்றும், அது ஓபேக் சப்ஸ்டன்சஸ். அது பிரகிருதி அப்படின்னும் காலம்னும் ரெண்டு வகையா இருக்கும். இந்த அஜடம்னு சொன்னோமே லுமினஸ் பார்ட்டிகிள்ஸ், அது பராக்னும் பிரத்யக்னும் இருக்கும். இந்த பராக் என்பது பிரத்யாருடைய உபயோகத்துக்காக இருப்பது பராக், தன் உபயோகத்துக்காக இருக்கிறது பிரத்யக். இப்போ இந்த ஜடம் அஜடம், அதுல அந்த ஜடத்திலேந்து பிரகிருதி காலம், அதே மாதிரி இந்த அஜடத்திலேந்து பராக்கு பிரத்யக்கு. இப்போ முதல்ல சர்வ வஸ்தூனாம் பிரமாணம் பிரமேயம் இது திதா பின்னம், பிரமாணமேவ த்ரீணி பிரத்யக்ஷ அனுமான சப்தபேதாத்து. பிரமேயம் திதயம் திரவியம் அதர்விய பேதாத்து. அப்புறம் இந்த திரவியமானது ஜடம் என்றும் அஜடம் என்றும் ரெண்டு வகையா பிரியிறது. ஜடம் என்பது ஒளிரா பொருள், அஜடம் என்பது ஒளிரும் பொருள். அந்த ஒளிரா பொருள்ல ஜடத்துல ரெண்டு வகை, திதா பின்னம்னு சொல்றது சாஸ்திரம். அத பிரகிருதி என்றும் காலம் என்றும். இந்த காலம் மூன்றா இருக்குங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும், பாஸ்ட் பிரசன்ட் அண்ட் ஃபியூச்சர். அப்போ அது என்னது, இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம்னு காலம் மூன்று வகைகளாக இருக்கின்றது. பிரகிருதி அதிலிருந்து 23 தத்துவங்கள் உண்டாகின்றன. பிரகிருத்திலேந்து மகத்து, மகத்திலேந்து அகங்காரம். இந்த அகங்காரம் தன்னை மூணா பிரிச்சுக்கிறது, சத்துவம் ரஜசு தமசு. அதனாலதான் சாத்வீக அகங்காரம்னு ராஜச அகங்காரம்னு தாமச அகங்காரம்னு இத மூணா தன்னையே பிரிச்சுக்கிறது. இதுல இந்த ரஜசோட சத்துவம் சேர்ந்து 11 இந்திரியங்களையும், தமசோட இந்த தாமச அகங்காரத்தோட ராஜச அகங்காரம் சேர்ந்து பஞ்ச தன்மாத்திரைகளையும் பஞ்சபூதங்களையும் உண்டு பண்றது. இந்த இப்படி இந்த அச்சேதன தத்துவங்கள் 24 சொல்றோமே, இதெல்லாம் இதுலேருந்து வந்ததுதான். இதுல இது நல்லா புரியணும்னா சாஸ்திரங்கள் நீச்சமான உபமானம் சொல்லப்படாதுன்னு சொல்லுவார். இருந்தாலும் புரியறதுக்காக அடியேன் சொல்றேன். அந்த புரிஞ்சுனதுக்கு அப்புறம் அந்த உபமானத்தை மறந்து போயிடுவோம். இப்போ இந்த அகங்காரம்ங்கிறது மூணா இருக்குன்னு சொன்னோம், சாத்வீக அகங்காரம் என்றும் ராஜச அகங்காரம் என்றும் தாமச அகங்காரம் என்றும். இந்த சாத்வீக அகங்காரம் ராஜச அகங்காரம் தாமச அகங்காரம்ங்கிறத, இந்த ராஜச அகங்காரம்ங்கிறது ஒரு ஆணா வச்சுக்குவோம். இந்த சாத்வீக அகங்காரத்தையும் தாமச அகங்காரத்தையும் ரெண்டு பெண்களா வச்சுக்குவோம். இந்த ரஜஸ்ங்கிறவன் ராஜச அகங்காரங்கிறவன் இந்த சாத்வீக அகங்காரங்கிற ஒரு பொண்ணையும் தாமச அகங்காரங்கிற ஒரு பொண்ணையும் கல்யாணம் பண்ணிட்டான். இந்த ராஜச அகங்காரமும் சாத்வீக அகங்காரமும் சேர்ந்து 11 இந்திரியங்கள், அதுக்கு 11 குழந்தை பிறக்கிறது. அந்த 11 குழந்தைகள் தான் க
கர்மேந்திரியங்கள் 5, ஞானேந்திரியங்கள் 5, மனசுங்கிறதாக 1. அதுக்கப்புறம் இந்த தாமச அகங்காரம் தோட ராஜச அகங்காரங்கிறதான ஆண், அந்த தாமச அகங்காரங்கிற பெண்ணோட ராஜச அகங்காரங்கிறதான ஆண் அது 10 குழந்தைகளை பெற்றுக்கிறார். அது தன்மாத்திரங்கள் 5, பஞ்சபூதங்கள் 5 அப்படின்னு சப்த ஸ்பர்ச ரூப ரச கந்தன்னு 5 தன்மாத்திரங்கள். அதிலேருந்து ஒவ்வொன்றிலேருந்தும் ஒரு ஒரு பஞ்சபூதம் உண்டாருது. ஆகாசம், வாயு, அக்னி, ஜலம், பிருத்திவி. அதெல்லாம் வேதம் சொல்லித்து ஆகாசாத் வாயு, வாயோர் அக்னி, அக்னேராபா, அப்ய பிருத்திவி, பிருத்திவியோரன்னம்னு சொல்லிட்டு போச்சே. அது இப்போ அந்த பிருத்திவிலேருந்து ஓஷதிகள் வருது, ஓஷதிகள்லேருந்து அன்னம் வருதுன்னு சொல்லிட்டு போச்சு. இப்போ இந்த சப்த ஸ்பர்ச ரூப ரச கந்தம் இது முன்னால அத்ரவியம்னு சொன்னோம், இப்போ திரவியத்திலையும் சொல்றோம். அது தன்மாத்திரங்களாக வரும்போது திரவியமாகும், அது ஒரு குணமாக இருக்கும்போது அத்ரவியமாகும். இப்போ சப்தம், சப்தம்ங்கிறது காதாலே கேட்கப்படுவது சப்தம். இந்த அதுவே தன்மாத்திரை, அதாவது தாமசகங்காரத்திலிருந்து ராஜசகங்காரத்தினுடைய உதவியினாலே முத முதல்ல பிறக்கிறது சப்த தன்மாத்திரம். இந்த தன்மாத்திரம் தன்மாத்திரம்னு சொல்றோமே அது என்னன்னா அது ஒரு நிலையற்றதான இருப்பு, அது அன்ஸ்டேபிள், வெரி மச் அன்ஸ்டேபிள். அந்த தன்மாத்திரத்தை பத்தி இது ஒரு அவஸ்தா ஸ்டேஜ்னு சொல்லுவா சம்ஸ்கிருதத்துல, ஒரு அவஸ்தை. இப்போ இந்த தன்மாத்திரங்கள் அப்படின்னா என்னன்னா அது வந்து ஒரு இன்டர்மீடியட் ஸ்டேஜ், ஒரு இடைப்பட்ட நிலை. அது முன்னிலையிலிருந்து திரிபடைந்திருக்கும், ஆனால் பின்னிலையாக இன்னும் முழுமையாக மாறி இருக்காது. அப்படிப்பட்ட நிலைக்கு என்னென்ன பேரு, தன்மாத்திரங்கள்னு பேரு. அந்த தன்மாத்திரங்கள் அந்த நிலையற்றதான இருப்பு இருக்கே, அத ஒரு உதாரணம் கொண்டு விளக்கணும்னா, இப்போ பால்ல துளி தயிரை சேர்த்து புற ஊற்றிப்போம். அப்ப புற ஊற்றினத்துக்கு பிற்பாடு 2 மணி நேரம் கழிச்சு அது முழுமையாக தயிராக ஆயிருக்காது, ஆனா பால் நிலையிலிருந்து திருப்பிடிஞ்சிடுச்சு, அதாவது அப்படியே பால் மாதிரி தான் இருக்கு பாக்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை அடுப்புல வச்சு காஃபியோ டீயோ போட முடியுமோ, தெரிஞ்சு போயிடும். அதனால அது பால் நிலையிலிருந்து திரிபடைந்து அதனுடைய இது மாறிடுச்சு, ஆனா இன்னும் முழுமையா தயிரா, அந்த தயிருக்குள்ள கெட்டித்தன்மையோ இல்ல தயிருக்குள்ளதான ஒரு புளிப்பு தன்மையோ அதுகிட்ட இன்னும் வரல. அப்போ இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட இதுல ரெண்டும் கட்ட ஸ்டேஜில் இருக்கு. அது ரெண்டும் கட்டம் தன்மாத்திரம்னா ரெண்டும் கட்டான்னு மனசுல வச்சுங்க, அது அப்பதான் சரியா அர்த்தம் புரியும். அதுக்கு இந்த ரெண்டும் கட்ட நிலைமையில இந்த தன்மாத்திரம்ங்கிறதானது, அதான் அது வந்து அது வந்து ஒரு இன்டர்மீடியட் ஸ்டேஜ். அது அப்போ அது சப்த தன்மாத்திராதிகள், அந்த சப்தம் ஸ்பர்சம் ரூபம் ரசம் கந்தம்னு சொல்றதான இது. இது முதல்ல இந்த 11 இந்திரியங்கள் நேர உண்மையிலேயே அப்படியே பிறந்து அப்படியே வந்துடும். ஆனால் இந்த பஞ்சபூதங்கள் அப்படி உண்டாறதில்லை. இந்த தாமச அகங்காரம் ராஜச அகங்காரத்தினுடைய உதவியினாலே பஞ்ச பூத தன்மாத்திரையங்களையும் பஞ்சபூதங்களையும் அது உண்டாக்குறது. அது எப்படி உண்டாருதுன்னா, முதல்ல தாமச அகங்காரத்திலிருந்து சப்த தன்மாத்திரம் அப்படிங்கிறதான ஒரு வஸ்து தோன்றுகிறது. இந்த தாமச அகங்காரத்தினுடைய ஒரு பகுதி,
தாமச அகங்காரம் முழுமையாக சப்த தன்மாத்திரமாக மாறுவதில்லை. அதனுடைய ஒரு கிளபாகம், ஒரு பகுதி மட்டும் அது சப்த தன்மாத்திரமாக ஆறது. அந்த சப்த தன்மாத்திரமானது முழுமையாக ஆகாசமா உருவாறது. இப்போ இந்த சப்த தன்மாத்திரம் முழுசா அழிஞ்சுபடும். இந்த ஆகாசம் முழுமையா வந்ததுக்கு பிற்பாடு அங்க என்ன இருக்காது? இந்த சப்த தன்மாத்திரமானது இருக்காது, அழிஞ்சுபடும். ஆனால் அதையே ஒரு திரவியத்துல சேர்க்கிறோம் அப்படின்னா அது இடைப்பட்ட நிலையிலே அதை நாம் கண்கூடாக காண முடியும். அதனாலே அது ஒரு வஸ்து, அது ஒரு திரவியமா இருக்கிறதுனாலே அது திரவியத்துல சேர்த்தான். இந்த தாமச அகங்காரத்திலிருந்து ஒரு பகுதி சப்ததன் மாத்திரம் மாறுது, அந்த சப்ததன் மாத்திரம் முழுவதுமாக ஆகாசமா மாறுறது. அதுல எதுவுமே மீதி இருக்காது, அழிஞ்சுபடும். இப்போ இந்த பாலை 22 மணி நேரம் கழிச்சு பார்த்தோமே, அப்போ அதுல பார்த்தேன்னா அது பார்க்கறதுக்கு என்னமோ பால் மாதிரிதான் இருக்கும். ஆனா அது பாலினுடைய குணாதிசயத்துல இருந்து திரிபடைஞ்சிடுச்சு, இன்னும் முழுசா தயிராகவும் மாறல. இப்படி இந்த இடைப்பட்ட அது முழுசா மாறின உடனே அந்த முழுசா பால்ல இருந்து தயிராகாத பகுதி ஏதாவது இருக்குமோ? இருக்காது. எல்லாமே பூர்த்தியா தயிராகிடணும். அப்போ அந்த தன்மாத்திர விஷயம் போயிடுறது அந்த இடத்துல. அதனால அந்த தன்மாத்திரமானது முழுசா அழிஞ்சுக்கிடும். அதுல இருந்து பஞ்சபூதங்கள் பிறந்துடும். இப்போ அப்ப தயிர்ங்கிறது பிறந்ததோனோ பாலில் இருந்து. அந்த மாதிரி இங்க இந்த சப்த தன்மாத்திரத்திலிருந்து ஆகாசம்ங்கிறதான ஒரு பொருள் பிறக்கிறது. இந்த சப்த தன்மாத்திரத்திலிருந்து ஆகாசம் பிறந்ததனாலே அந்த ஆகாசத்தினுடைய பிரத்யேக குணம் என்னன்னா சப்தம். அந்த சப்தம் மட்டும் ஆகாசத்தினுடைய ஒரு பிரத்யேக குணமாக இருக்கும். இந்த ஆகாசம் முழுமையா இருக்கு 100%. சரி, அதுல ஒரு 5% சேன்னு சொல்றேன். அது 5% தான் ஆகணும், நிறையாகவும் குறைச்சும் ஆகும். அதனால இந்த அதிலிருந்து ஒரு பகுதியானது ஸ்பர்சதன் மாத்திரமாக மாறுகிறது. இந்த ஆகாசம் பூர்த்தியா மாறல, ஆகாசத்தினுடைய ஒரு பகுதியானது ஸ்பர்சதன் மாத்திரமாக மாறுகிறது. அந்த ஸ்பர்சதன் மாத்திரத்திலிருந்து வாயு பிறக்கிறது. அப்போ இந்த சப்ததன் மாத்திரம் ஸ்பர்சதன் மாத்திரம் முழுமையாக வாயுவாக ஆயிடுறது. அந்த வாயிலிருந்து ஒரு பகுதி ரூபதன் மாத்திரம் மாறுது. அந்த ரூபதன் மாத்திரம் முழுசா அக்னி ஆயிடுறது. அந்த அக்னியிலேருந்து ஒரு பகுதி ரசதன் மாத்திரம் மாறுது. அந்த ரசதன் மாத்திரம் முழுமையாக பூர்த்தியா ஜலமாயிடுறது. அந்த ஜலத்தினுடைய ஒரு பகுதி கந்ததன் மாத்திரம் மாறுது. அந்த கந்ததன் மாத்திரம் பூரா பிருத்திவியா கடைசியில மாறிடுறது. அதுக்கப்புறம் ரியாக்ஷன் இல்லை, பிருத்தியோட சரி. இப்படி ஆகாசம், வாயு, அக்னி, ஜலம், பிருத்திவின்னு ஆகாசாத் வாயு வாயோர் அக்னி அக்னே ராபா அப்ய பிருத்திவின்னு சொல்லித்தே வேதம். அது நேர்நெறியாக உண்டானதில்லை. ஆகாசம் ஸ்பர்சதன் மாத்திரமாக ஆகி ஒரு பாகம், ஆகாசத்தினுடைய ஒரு பாகம் ஸ்பர்சதன் மாத்திரமாக ஆகி அந்த ஸ்பர்சதன் மாத்திரத்திலேருந்து வாயு பிறந்தது. அந்த வாயுவிலிருந்து ஒரு பாகம் ரூபதன் மாத்திரமாகி அதிலிருந்து அக்னி பிறந்தது. அந்த அக்னியினுடைய ஒரு பாகம் ரசதன் மாத்திரமாகி அது ஜலமாக வந்தது. அந்த பூர்த்தி ஜலத்திலேருந்து ஒரு பாகமானது கந்ததன் மாத்திரமாகி அது பிருத்வி என்பதான இந்த பூமியாக ஆச்சு. இப்போ இதனுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்குன்னா, ஆகாசத்துக்கு சப்தம் என்பதான ஒரு குணம் ஒன்று இறைச்சல் இருக்குமா, அந்த ஆகாசத்துக்கு சப்தம் மட்டும் இருக்கும். ஏன்னா இந்த சப்த தன்மாத்திரத்திலிருந்து ஆகாசம் பிறந்ததனாலே அந்த தன்மாத்திரத்துக்கு உள்ளதான அந்த சப்தமாகிற குணமும் அந்த ஆகாசத்தில எப்போதும் இருக்கும். அந்த ஆகாசத்திலிருந்து ஸ்பர்ச தன்மாத்திரம் தோன்றி
அந்த ஸ்பர்சகர்மாந்திரத்திலிருந்து வாயு பிறப்பதனாலே வாயுக்கு இரண்டு குணங்கள், அதுக்கு சப்தமும் இருக்கும் அதுக்கு ஸ்பர்சமும் இருக்கும். ஏன்னா சப்தம் ஸ்பர்சம் இந்த ரெண்டுமே, ஏன்னா ஆகாசத்துக்கு உள்ளதான அந்த சப்தமும் வாயுட்டு இருக்கும், தனக்கே பிரத்யேகமா இருக்கிறதான அந்த ஸ்பர்சமும் இருக்கும். அப்போ ஆகாசத்துக்கு சப்தம் மட்டுமே, வாயுக்கு முன்னால ஆகாசத்தினுடைய குணமான சப்தமும் இருக்கும் அதிலிருந்து பிறந்ததுனால, அதுக்கப்புறம் தனக்கே பிரத்யேகமா உள்ளதான ஸ்பர்சமும் இருக்கும். அப்போ அந்த வாயுல சப்தம் ஸ்பர்சம் அப்படின்றதான அந்த ரெண்டு குணங்களும் இருக்கும். இந்த வாயுடைய ஒரு பகுதி ரூபதன் மாத்திரமாக ஆறுது, அதுதானே அக்னி ஆறுது. அப்போ இந்த அக்னியில ஏற்கனவே ஆகாசத்துக்குள்ளதான சப்தமும் வாயுக்குள்ளதான ஸ்பர்சமும் அக்னியினுடைய பிரத்யேகமான இந்த ரூபமும், அப்போ இதுக்கு மூணு உண்டு, சப்த ஸ்பர்ச ரூபம்ங்கிறதான இந்த மூணும் அக்னியிலே உண்டு. இந்த அக்னியானது ரசதன்மாத்திரமாக ஒரு பகுதி மாறி அந்த ரசதன்மாத்திரம் உண்மையாக ஜலமாக மாறும்போது அந்த ஜலத்துக்கு ஏற்கனவே ஆகாசத்துக்குள்ளதான சப்தமும் உண்டு, வாயுக்குள்ளதான ஸ்பர்சமும் உண்டு, அக்னிக்குள்ளதான ரூபமும் உண்டு. இந்த ஜலத்துக்கே இந்த ரசதன்மாத்திரத்திலிருந்து தோன்றியதனால அதனுடைய பிரத்யேக குணமான ரசமும் உண்டு. அப்புறம் இந்த ஜலத்தினுடைய ஒரு பகுதி கந்தமா கந்த தன்மாத்திரமா மாறதுனால அதிலிருந்து பிருத்திவிங்கிறதான இந்த பூமி தோன்றதுனால இந்த பிருத்திவிக்கு ஐந்து குணங்கள் உண்டு. ஏன்னா தன்னிடத்திலிருந்து இந்த கந்த தன்மாத்திரத்திலிருந்து தோன்றியதுனால தனக்கே பிரத்யேகமா இருக்கிறதான இந்த கந்தம்ங்கிற ஒரு குணம், ஜலத்துக்குள்ள ரசம், அக்னிக்குள்ள ரூபம், வாயுக்குள்ள ஸ்பர்சம், ஆகாசத்துக்குள்ள சப்தம், இப்படி ஐந்து இதா இருக்கும். இதத்தான் ஆழ்வார் திருமிசை பிரான் தன்னுடையதான திருச்சந்த விருத்தம் என்ற ஒரு பிரபந்தத்துல முதல் பாசுரமா இந்த விஷயங்களே நமக்கு தெரியப்படுத்துறார். பூநிலாய ஐந்துமாய் பூனர் கண்ணில் நான்குமாய் தீநிலாய மூன்றுமாய் சிறந்த கால் இரண்டுமாய் மீனிலாயதொன்றுமாய் வேறு வேறு தன்மையாய் யார் நினைக்க வல்லரேன்னு. இப்படி ஆகாசத்திலே ஒன்றாகவும் வாயுவிலே இரண்டாகவும் அக்னியிலே மூன்றாகவும் ஜலத்திலே நான்காகவும் பிருத்திவியிலே ஐந்தாகவும் நீ இருக்கியே, இத ஒரு பய நினைச்சு பார்க்கிறானாடான்றார் ஆழ்வார். அது இந்த சப்த ஸ்பர்ச ரூப ரச கந்தம்ங்கிறதான ஐந்து சன்மாத்திரங்களிலிருந்து முதல்ல ஆகாசம் வாயு அக்னி ஜலம் பிருத்திவிங்கிற இந்த அஞ்சும் தோன்றிட்டு. இதுல பாருங்க, இந்த ஆகாசத்துல ஓங்கிற ஒரு எரிச்சல் அந்த சப்தம் மட்டுமே இருக்கும். வாயு இந்த ஆகாசம் நம் கண்களுக்கு புலப்படுவதில்லை, கண்ணால காண்றதில்லை. வாயுவையும் நாம் கண்ணால் காண முடியாது, ஆனால் நம்மளுடைய தொக்கேந்திரியத்தாலே அதை உணர முடியும். அது ஸ்பர்சம்னு பேரு. இப்போ வெளியில போயிட்டு வரோம், ஒரே ஹாட்டா இருக்கு, ஃபேன் போட்டுக்கிறோம் இல்ல ஏசி போட்டுக்கிறோம். இப்போ அதுக்கு அந்த நம்மளுடைய அந்த தோல்ல அந்த ஸ்பர்சம் குளிர்ச்சியா வர்றதுனால நமக்கு சுகமா இருக்கு இல்லையா. அதனால அந்த ஸ்பர்சம்ங்கிறத நாம நம்மளுடைய தொக்கேந்திரியத்தாலே உணர்கிறோம். ஸ்பர்சம் உணரப்படுவது, அதையும் பார்க்க முடியாது. அப்போ ஆகாசத்தையோ வாயுவையோ கண்ணால பார்க்கல, ஆகாசம் நமக்கு புலப்படுறதே கிடையாது இந்திரியங்களுக்கு, ஆனா வாயு இந்த தொக்கேந்திரியத்துக்கு மட்டும் புறப்படுறது, ஆனா கண்கூடா கண்ணால பார்க்க முடியறது இல்லை. அக்னி அந்த எரியும் போது அது நமக்கு கண்ணுக்கு புலப்படுறது, அதனாலே அதுக்கு ரூபம் இருக்கு. இந்த ஆகாசத்தையோ வாயுவையோ அக்னியையோ நாம சாப்பிட முடியாது, ஆனா ஜலத்தை சாப்பிட முடியும். இப்ப தாகம் எடுக்கிறது ஜலத்தை சாப்பிட்றோமோனோ,
அப்போ அந்த ஜலத்தை சாப்பிட முடியும். அது இல்லைன்னா எத்தனை உற்சாக பானங்கள், காஃபி டீ, அதுக்கப்புறம் கூல்ட்ரிங்க்ஸ்னு எத்தனை வகை வகையா. அதனால அது சாப்பிடக்கூடியதா இருக்கிறதுனால அதுக்கு ரச தன்மாத்திரத்திலேருந்து வந்ததுனால அதுக்கு ரசேந்திரியத்துக்கு உட்படுறதுனால அந்த நான்கு இதுக்கு ஆகாசத்தினுடைய சப்தமும் இருக்கு. இப்போ இந்த வாயுக்கு ஸ்பர்சம் இருக்குங்கிறது நமக்கு தெரியுது, சப்தமும் இருக்கு. இப்ப வாயுக்கு சப்தம் இருக்குங்கிறது எதுலையும் தெரிஞ்சுக்கிறோம். இப்ப எத்தனை இசைக்கருவிகள், ஏ நாதஸ்வரம், கிளாரினட், ஏ எம்பெருமான் பிரயோகிச்ச ஒரே ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் புல்லாங்குடல் இல்லையா. அந்த புல்லாங்குடல் காற்றுல தானே வாயிலேருந்து காத்த அந்த துளைகள் மூலமா ஓதுறதுனால நல்ல இசை ஏற்படுறது. அதை இன்னையடையும் நம்ம பார்க்குறோமே ஃப்ளூக்கில். அதனால அதுக்கு காற்றுக்கு என்ன இருக்கு, சப்தம் இருக்கு இல்லையா. கண்டக்டர் அடிக்கிற விசில்லேருந்து, உப்பகாரி அடிக்கிற விசில்லேருந்து தெரியறதே, அப்போ அதுக்கு காத்துக்கு சப்தம் இருக்குன்னு தெரியுது. அது நம்ம தொக்கேந்திரியத்தினாலே அறியப்படுவதனாலே அதுக்கு ஸ்பர்சம் இருக்கும்னு தெரியுது. இப்ப அடுத்ததா அக்னி எடுத்துப்போம். இந்த ஆகாசமோ வாயுக்கோ நம் கண்களுக்கு புலப்படுவதில்லை, ஆனால் அக்னி எரியும் போது நம் கண்ணுக்கு அது புலப்படுகிறது. அதனாலே அது ரூபம்னு சொல்வோம். இப்போ இந்த அக்னி எரியும் போது படபடன்னு தெரியறது. அப்படி அந்த அக்னிக்கு மட்டும் ஒரு சப்தம் இல்லைன்னா சிவகாசியில பட்டாசு பண்றானே அந்த ஃபேக்டரியில மூட வேண்டிதான். ஏன், அந்த நெருப்பு வச்ச உடனே என்ன பண்றது, வெடிக்கிறதோனா. அப்போ சப்தம் இருக்கு. அப்ப அக்னிக்கு என்ன இருக்கு, சப்தம் இருக்கு. அதுக்கப்புறம் அந்த அக்னிக்கு ஸ்பர்சம் எப்படி இருக்கு, தொட்டா சுடுறது. அப்போ சுடுறதுங்கிறது ஒரு ஸ்பர்சம் தானே, குளிர் குளிர்ச்சியா இருக்கு, சீதளமா இருக்கு, ஹாட்டா இருக்குங்கிறதெல்லாம். அப்போ அதுக்கு என்ன இருக்கு, வாயுனுடைய குணமான ஸ்பர்சம் இருக்கு. தன்னுடைய குணமான ரூபம் கண்ணால பார்க்க முடியறது அக்னி எரியும். அதுக்கு சப்தமும் இருக்கு ஆகாசத்தினுடைய. அப்போ இந்த அக்னிக்கு மூணும் இருக்கு. தசதன் மாத்திரத்திலிருந்து தோன்றுவதனாலே ஜலத்தை நாம் பருக முடியும். அக்னியையோ வாயுவையோ ஆகாசத்தையோ நம்மளால சாப்பிட முடியாது, ஆனா ஜலத்தை நாம் பருக முடியும். அது ரசேந்திரியத்துக்கு உட்படுகிறது. அப்போ அந்த ஜலத்திலையும் இந்த நாளும் இருக்கு. ஆகாசத்துக்குள்ளதான சப்தம், இப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல விழும்போது அந்த சப்தம் நீ ஜலத்துக்கு உண்டான். இது ஏதோ சொல்வா அமெரிக்கால அந்த நயாகரா ஃபால்ஸ், அது நிசப்தமா இருக்கிற வேலையில 100 கிலோமீட்டர்ஸுக்கு அந்தண்ட கூட அது நன்னா ஸ்பஷ்டமா கேட்கும் அப்படின்னு சொல்றாடின்னு பார்த்தது இல்லை, இது சொல்ல கேள்வி. அப்படி அந்த நீருக்கு சப்தம் இல்லைன்னா அது எப்படி அந்த சப்தத்தை கேட்கற, அது வேண்டாம். ஒரு ஜலதரங்க வித்வான் இருக்கான், அவன் ஏதோ அந்த இதுல வெசல்ஸ்ல கொஞ்சம் கூட குறைச்ச தண்ணியை வச்சுட்டு அது தட்டி தட்டி சவுண்டை ஏற்படுத்துறானே நம்ம பார்க்கிறோமே. அப்போ ஜலத்துக்கு என்ன உண்டு, சப்தம் உண்டு. இப்போ குளிர்காலத்துல ஹீட்டர் போட்டு குளிக்கிறோம், கோடை காலத்துல ஜில்லுன்னு குளிக்கிறோம். அப்போ அதுக்கு ஸ்பர்சம் இருக்கோ, அந்த ஜலம் தண்ணியில வெந்நீர், குளிர்ந்த நீர் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஸ்பர்சம் இருக்கிறத நாம உணர்த்தோம். இப்போ ஜலத்தை நம்ம கண்ணால பார்க்க முடியும், ஆறுல போறது, கடல்ல இருக்கு, நதியில இருக்கு, அதுக்கப்புறம் நம்ம ஆற்று கிணத்துல இருக்கு, நம்ம அதை முண்டான பைப்பில் வர அந்த ஜலத்தை நாம கண்ணால பார்க்க முடிகிறது. அதனால அதுக்கு என்ன இருக்கு, ரூபம் இருக்கு. ஜலத்துக்கு அது பருக முடியறதுனாலே ரசம் இருக்கு, அதை கண்ணால பார்க்க முடியறதுனாலே ரூபம் இருக்கு, அது ஹாட்டாவோ கோல்டாவோ இருக்கிறதுனாலே அதுக்கு ஸ்பருசமும் இருக்கு, அது சப்திக்கிறதுனாலே அதுக்கு சப்தமும் இருக்கு. இப்படி நான்கு இதுவும் அதுல இருக்கு. அதிலிருந்து அந்த ஜலத்தினுடைய ஒரு பாகம் கந்ததன் மாத்திரமாகி
அந்த கந்ததன் மாத்திரத்திலேருந்து பிருத்திவி உண்டானதனாலே தனக்கே அந்த கந்ததன் மாத்திரத்திலேருந்து பிருத்திவி வந்ததுனாலே பிருத்திவியினுடைய பிரத்யேக குணம் வாசனை கந்தம். ரொம்ப நாள் மழையே பெய்யல, திடீர்னு மழை பெய்யறதுங்கும் போது அந்த மண் வாசனை அடிக்கிறத பாக்குறோம் இல்லையா, உணர்றோமே. அப்போ மண்ணுக்கு கந்தத்வி பிருத்திவின்னா சாஸ்திரக்காரா. அப்போ அந்த பிருத்திவி ஆகிற இந்த பூமியிலே கந்தம் என்பது அதனுடைய பிரத்யேகமான குணம். அதற்கு முன்னால இருக்கிற நாலு குணமும் அந்த பிருத்திவிக்கு உண்டு. ஏன்னா அந்த அதுக்கு ரசமும் உண்டு சாப்பிடு. இப்போ பகவான் கிருஷ்ணனே மண்ணு தின்னா இல்லையா, இப்போ நம்ம மாத்திலையும் குழந்தைகள் மண்ணை சாப்பிட்றத, அந்த மண்ணுல ஒரு ருச்சி இல்லைன்னா, அது ரசவத்தா இல்லைன்னா அது சாப்பிடுமா? அதனால அதுக்கு என்ன இருக்கு, ரசம் இருக்கு. இப்போ பூமியில ஒரு கல்ல இன்னொரு கல்லால அச்சம்னா சத்தம் கேட்கறது. அந்த கல்லினுடைய கணபரிமாணங்கள் இருக்கு, அதை நம்ம கையில எடுத்தோம்னா அது வெயிட்டு தெரியறது. அப்ப அதுக்கு ஸ்பருசம் இருக்கு, தெரியறதா, வாயினுடைய குணமான ஸ்பருசமும் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு கல்லோட இன்னொரு கல் அடிக்கும் போது என்ன சப்தம் கேட்கறது இல்லையா, அப்போ அதுக்கு ஆகாசத்தினுடைய குணமான சப்தம் இருக்கு, வாயினுடைய குணமான ஸ்பருசம் இருக்கு, அக்னியினுடைய குணமான ரூபம் இருக்கு, ஜலத்தினுடைய குணமான ரசம் இருக்கு, அந்த பிருத்திவிக்கே உண்டானதான பிரத்யேக குணமான கந்தம் வாசனையும். இப்போ இந்த பூமியிலே ஐந்து குணங்களும் நீரிலே நான்கு குணங்களும் குணங்களும் வாயுவிலே இரண்டு குணங்களும் ஆகாசத்திலே ஐந்து குணங்களும் இருப்பதை நாம இப்ப கண் விசாரிச்சு தெரிஞ்சுப்போம். இதத்தாழ்வார் போன்றாய ஐந்துமாய் புனர்கண்ணின் நான்குமாய் தீநிலாய மூன்றுமாய் சிறந்த கால் இரண்டுமாய் மீனிலாய துன்றுமாயின்னு சொன்னாரே. இது இவைகள் என்றான். அதுக்கு இந்த தன்மாத்திரங்கள் என்பது ஒரு இடைப்பட்ட நிலை, அது ஸ்டேபிளா இருக்காது, இட்ஸ் வெரி மச் அன்ஸ்டேபிள். இப்போ அந்த தயிரிலிருந்து பால், அந்த பாலிலிருந்து தயிரார பரியந்தம் தான் அது. தயிர ஆனதுக்கு அப்புறம் அந்த இடைப்பட்ட நிலை முடிஞ்சு போயிடுறது இல்லையா, அந்த புறவுச்சி அந்த இடைப்பட்ட நிலை முடிஞ்சு போய் முழுசா பால் முழுதும் தயிராக மாறிவிட்டால் அந்த இடைப்பட்ட நிலையான தன்மாத்திரம் தானா அழிஞ்சு போறது. அதனால அது இட்ஸ் வெரி மச் அன்ஸ்டேபிள். ஆனால் அது நமக்கு இந்திரியங்களாலே காண கிடைப்பதனாலே அறிய கிடைப்பதனாலே அதை ஒரு தத்துவம்னு நாம ஒத்துக்கொண்டே ஆகணும். அது உண்மை பொருளாக இருப்பதனாலே அது திரவியமாக இங்கே இந்த பஞ்ச தன்மாத்திரங்களும் திரவியமாக சாஸ்திராதிகளிலே சொல்லப்படுகின்றன. அவற்றிலிருந்து பஞ்சபூதங்கள் தோன்றுவதுன்னு, அந்த பஞ்சபூதங்களும் திரவியங்களே. அப்போ இந்த தாமச அகங்காரத்திலிருந்து பஞ்ச தன்மாத்திரங்களும் பஞ்சபூதங்களும் உண்டாவதாலே இந்த பத்து. அதுக்கப்புறம் முதல்ல நாம பார்த்தோமே இந்த சாத்வீக அகங்காரம் ராஜச அகங்காரத்தினுடைய துணையோடு அது கர்மேந்திரியங்களாகவும் ஞானேந்திரியங்களாகவும் மனசாகவும் மாறுகின்றன. அது இந்த கர்மேந்திரியமானது என்னென்ன வாக்பாணி, இது அதுல கர்மேந்திரியம் வாக்பாணி பாதபாயு உபஸ்தாத் அந்த அஞ்சு சொல்றாளே, வாக்கு பாணினா கை, பாதனா கால், பாயுன்னா நம்மளுடைய பிருஷ்டபாகம் குதபாகம் மலத்தை கழிக்கிறோமே அது, அந்த இடத்துக்கு பாயுன்னு பேரு. உபஸ்தம், உபஸ்தம்னா இரண்டு செயல்களை செய்ததுனாலே அதுக்கு உபஸ்தம்னு பேரு. நம்மளுடைய ஆணுக்கோ பெண்ணுக்கோ முன்பக்கத்துல இருக்கிற மர்மபாகம் அது, மூத்திர விசர்ஜனத்துக்கும் பிரயோஜனமா இருக்கு.
அதுக்கப்புறம் பிரஜோத்பத்தி, ஆணுக்கோ பெண்ணுக்கோ ரெண்டு பேரும் சேரும்போது அந்த பிரஜோத்பத்திக்கு இதா இருக்கு. அதனால அது உபஸ்தம்ங்கிற பேர்னாலே சொல்லப்படுது. இப்படி வா, பாணி, பாத, வாயு, உபஸ்தம்னு இந்த அஞ்சு, வாக்கு, கை, கால், அப்புறம் மலத்வாரம், உபஸ்தம்னா ஜலத்வாரம். அப்போ வாக்கு, கை, கால், மலத்வாரம், ஜலத்வாரம் இந்த அஞ்சும் கர்ம இந்திரியம். ஏன் இந்த கர்ம இந்திரியம்னா, வாக்குனாலே நாம் பேசுகிறதான கர்மத்தை பண்ணுகிறோம், அதனாலே அந்த வாக்கு என்பது கர்மேந்திரியம். கைகளினாலே ஒன்று பிடிக்கிறோம், தூக்கி என்னென்ன பக்கம் வைக்கிறோம், அது பண்ணுறோம், அது பண்ணுறோம், எழுதுறோம், எல்லாம் பண்ணுறோமோ நம்ம டைப் அடிக்கிறோம், அதனால இந்த கைகள் என்பது அது கர்மங்களை பண்ணுறதுனால அது கர்ம இந்திரியம். கால் நடக்கிறோம், ஓடுறோம், உட்காறோம், எல்லாம் பண்ணுறோமே, அதனால கால் என்பதும் ஒரு கர்மங்களை பண்ணுறதுனாலே அது கர்மேந்திரியம். மலத்தை இந்த பாயு வெளியேற்றுவதனாலே அது ஒரு செயல் தானே, அதனால அதுவும் கர்மேந்திரியம். அதே மாதிரி உபஸ்தம் இந்த மூத்திர விசர்ஜனம் பண்றதுனாலேயும் பிரஜோத்பத்தியை பண்றதுனாலேயும் உபஸ்தமும் ஒரு கர்மங்களை பண்ணுவதனால அதுவும் கர்மேந்திரியமே. இப்படி கர்மங்களை செய்வதற்கு ஐந்து இந்திரியங்கள், அப்புறம் ஞானத்தை சம்பாதிக்கிறதுக்காக ஐந்து இந்திரியங்கள், அது கண், செவி, நாக்கு, மூக்கு, தொக்குன்னு சொல்றதானது. இப்போ சாக்ஷுஷ இந்திரியமான கண், அது இது கண்ணால நாம ஒன்றை பார்க்கிறோம். செவி, கிவின்னு சொல்றோமே காது, அந்த காதுனாலே நாம ஒன்றை கேட்கிறோம், கண்களாலே பார்க்கிறோம், காதுகளாலே கேட்கிறோம், நாக்குனாலே சுவைக்கிறோம், மூக்கினாலே நுகர்கிறோம், தொக்குனாலே உணர்கிறோம். தொக்குங்கிறது இது மேல இருக்கிற சர்மம், அதுதானே தொக்குன்னு சொல்றோம், மேல் தோல் இருக்கே சரீரத்தினுடைய மேல் தோல், அது தொக்கு. அதனாலே இந்த கண், செவி, நாக்கு, மூக்கு, தொக்குங்கிறதான ஐந்தும் ஞானேந்திரியங்கள். ஏன்னா ஒரு கண்ணால பாக்குறதுனாலே ஞானம் ஏற்படுறது. ஒரு இதை புக்கை படிக்கிறோம், நல்ல புக்கை, நல்ல விஷயம் உள்ள புக்கை பிடிச்சா நமக்கு ஞானம் ஏற்படுறது, அதனாலே கண்ணுனாலே ஞானம் வருது. அதுக்கப்புறம் செவி, இப்போ இந்த மாதிரி உபன்யாசங்களையோ இல்லை ஒரு இதுவோ நாம காதால கேட்கிறோம், கேட்கும்போது செவி மூலமாக நமக்கு ஞானம் ஏற்படுறது, அதனால அது ஞானத்தை சம்பாதிக்கிறது செவி. இப்போ கண்கள், கண்ணு, செவி ஞானம்தான். அப்புறம் நாக்கு, இந்த நாக்குனாலே சுவைக்கிறோம், அதனாலே ஞானம் ஏற்படுகிறது. மூக்குனாலே நுகர்கிறோம், வாசனையெல்லாம் இதில் இது ஒரு அது இந்த அது நாற்றம் என்றாலே தமிழில் வாசனை தான், துர்நாற்றமோ இல்லை ஒரு நல்ல மனமோ கெட்ட மனமோ இருந்தா அது எதுலேருந்து மூக்குனாலே தெரிஞ்சுக்கணும். அப்புறம் தொக்கு, தொக்குங்கிறதுனாலே நமக்கு இந்த தோல்னாலே உணர்ச்சி இருக்க உணர்கிறோமே, அதனால தொக்கிந்திரியத்தினாலே அந்த உணர்வு ஏற்படுறது, அதனால அதை உணர்கிறோம். இப்போ கண், கண், காது, அடியேன், கண், காது, நாக்கு, மூக்கு, தொக்கு அப்படிங்கிறதான இந்த ஐந்து இந்திரியங்கள் நமக்கு ஞானத்தை சம்பாதிக்க உதவியா இருக்கிறதுனால இத ஞானேந்திரியம்னு சொல்றோம். இந்த கர்மேந்திரியம் ஞானேந்திரியம் ரெண்டையுமே அது ரெண்டுக்கும் லீடர்னு வச்சோங்களேன், இந்த மனசு, இந்த மனசு இந்த ரெண்டையுமே கட்டுப்படுத்துறது. அந்த மனசு ஒரு கர்மத்தையும் செய்யறது, ஒரு ஞானத்தையும் சம்பாதிச்சுக்கிறது, அதனால அது கர்மேந்திரியமாகவும் ஞானேந்திரியாகவும் ரெண்டு விதமான இந்திரியமாக செயல்படுகிறது. அப்போ இந்த மனசு தான் இந்த கர்மேந்திரிய
பாகாதி இந்திரியங்கள் பத்து, கர்மேந்திரியங்கள் அஞ்சு, ஞானேந்திரியங்கள் அஞ்சு, கர்மேந்திரியங்கள் அஞ்சு, ஞானேந்திரியங்கள் அஞ்சு, இந்த அஞ்சு அஞ்சும் பத்துக்கும் லீடரா மனசு இருக்கிறதுனால இந்த மனசுனாலதானே இந்த இந்திரியங்களை நாம கட்டுப்படுத்துறோம். அதனால இந்த பத்தும் அதுல வர்றது. அப்ப மனசு அதுக்கு லீடரா இருக்கு. அதனால அது கர்மவியம் பண்றதுனால அது கர்மேந்திரியம்னு சொல்லலாம், ஞானத்தை சம்பாதிக்கிறதுனால அது ஞானேந்திரியம்னு சொல்லலாம். அப்ப மனசு ஞான கர்மேந்திரியம்னு வச்சுக்கணும். இப்படி இந்த பதினோரு இந்திரியங்களும் சத்துவ சாத்வீக அகங்காரத்திலிருந்து பிறந்தவை. அதே மாதிரி பஞ்சதன்மாத்திரங்கள் அதிலிருந்து பிறந்ததான பஞ்சபூதங்கள் இவைகளெல்லாம் தாமச அகங்காரத்திலிருந்து ராஜச அகங்காரத்தினுடைய துணையுடன் பிறந்தவை. அப்போ இது பஞ்சபூதங்கள் அஞ்சு, பஞ்சதன்மாத்திரியங்கள் அஞ்சு, ஞானேந்திரியங்கள் அஞ்சு, கர்மேந்திரியங்கள் அஞ்சு, நாலு இன்ட்டு அஞ்சு இருபதாச்சா, மனசு இருபத்தொன்னு, அகங்காரம் இருபத்தி ரெண்டு, மகத்து இருபத்தி மூணு, இந்த மூல பிரகிருதி இருபத்தி நாலு. இந்த இருபத்தி நாலு தத்துவங்கள் தான் ஜட தத்துவங்கள், அச்சேதன தத்துவங்கள்னு சொல்றோம். இதுதான் எல்லா பிராணிகளுக்கும், அது மனுஷன் மட்டும் இல்லை, பாம்பு, பல்லி, நாய், பூனை, குதிரை, கழுதை எல்லாத்துக்குமே சரீரமா இருக்கு. அது அது தேவர்களுக்கும் அதுதான் சரீரம். சரீரம் நாலு வகைன்னு தெரியும், தேவ சரீரம், மனுஷ சரீரம், திரிய சரீரம், ஸ்தாவர சரீரம்னு. இந்த நாலு விதமான சரீரங்களாகவும் இந்த இருபத்தி நான்கு அச்சேதன தத்துவங்களும் பரிணமிக்கின்றன. இதைதான் நம் சுவாமி தேசியின் ரகசிய கிருத்தங்கள்ல அத்தி அற்புதமாக சாதிக்கிறார். இவ் இருபத்தி நான்கு அச்சேதன தத்துவங்களும் க்ஷேத்ரஜ்ஞருக்கு காயகரணாதி ரூபேண பரிணமித்து பகவத் திரோதானாதிகளை பண்ணும். இந்த அச்சேதன தத்துவங்கள் பிரகிருதி சம்பந்தம் உடையதனாலே இந்த க்ஷேத்ரஜ்ஞனுக்கு, க்ஷேத்ரம்னா சரீரம், அந்த சரீரத்திற்கு உள்ளுறையும் ஜீவாத்மா அவன் க்ஷேத்ரஜ்ஞன். அந்த க்ஷேத்ரஜ்ஞன்னா அந்த ஆத்மாவுக்கு காயகரணாதி ரூபேண பரிணமித்து, காயம் என்றால் சரீரம், உடல், கரணாதி அப்படின்னா கரணங்கள்னா இந்திரியங்கள் முதலானவைகளாக பரிணமித்து உருமாறி பகவத் திரோதானாதிகளை பண்ணும். அப்போ பகவானை நாம் காண ஒட்டாதபடி மறைக்கும். திரோதனம், திரோதனம்னா மறைக்கிறது. இப்போ கேட்ராக்ட் திரோதனம் பேர், ஏன்னா அந்த நம்முடைய கண்ணுடைய பார்வைய ஒரு ஃபிலிம் மாதிரி வந்து மறைக்கிறது இல்லையா, அதனால அதுக்கு திரோதனம், மறைப்புன்னு அர்த்தம். அப்போ எது நம்ம பகவானை சாட்சாத்தா காண ஒட்டாதபடி மறைக்கிறதுன்னா நம்மளுடைய இந்த பிருத்வி சம்பந்தம், இந்த பிரகிருதி சம்பந்தம் இருக்கு. இந்த பிரகிருதி சம்பந்தமானது நம்மை நேராக சாட்சாத்தாக கண்கூடாக பகவானை காண முடியாதபடி மறைக்கிறது அப்படின்னு ஸ்பஷ்டமா அங்கே சாதிக்கிறார். இதோட இன்னைக்கு இருக்கட்டும். அது மேற்கொண்ட விஷயங்களை நாளன்னைக்கு அடியனுடைய மந்தமதி கேட்டின வரையே ஏதோ சிறு ஞாபகம் பண்றேன். கவிதா அரிய சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதி வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.